Prashanth as such, top star. அவரு எந்த ஹீரோயின் கூட நடிச்சாலுமே வந்து அந்த ஹீரோயின் சூப்பர் ஹீரோ. அது என்னமோ தெரியல, தியாகராஜன் சாருக்கும் சரி பிரசாந்துக்கும் சரி நல்ல டேஸ்ட். சீரியஸாக சொல்கிறேன், ஐஸ்வர்யா ராய் தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அண்ணன் தான். கூட நடிச்சாங்கன்னு சொன்ன நீங்க என்ன? ஆசம் சீரியஸ்லி இட்ஸ் கிரேட் திங். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸ்னேகா முதல்ல சிரிக்க ஆரம்பிச்சதே பிரசாந்த பார்த்தா. புதுசா இப்ப ஒரு ஹீரோயின் வர லுக்கிங் ஃபார்வர்ட் டு. நான் ஸ்கூல்ல படிக்கும்போது அவர் தி ஒன்லி யங் ஹேண்ட்சம் ஹீரோ பிரசாந்த். அப்பறமே என்ன ஒரே ஒரு வருத்தம், இந்த படத்துல என்ன ஆண்டின்னு கூப்பிட்டாரு. பரவாயில்ல, சில பேருக்கு வயசே ஆகாது, அதனால பார்த்து நான் அவர் வந்து சின்ன வயசுல பார்த்திருக்கேன்லாம் சொல்லக்கூடாது. மேடம் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றேன், ஸ்கூல்கள்ல இருந்த போதுன்னு. ஏன்னா சல்மான் கானை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. சல்மான் கான் என்னைக்குமே 25 இயர்ஸ் தான். அது மாதிரி என்னைக்குமே நம்மளுக்கு வந்து பிரசாந்த் சார் வந்து 25 இயர்ஸ் அப்படி நினைச்சுக்கிறோம் நம்ம. +2 படிக்கும்போது வைகாசி பந்தாச்சு ரிலீஸ் ஆச்சு. நண்பர் பிரசாந்துக்கு எனக்கும் கிட்டத்தட்ட சம வயசுன்னு நினைக்கிறேன். 17 தடவை அந்த படம் பார்த்தோம். +2வில் நான் மார்க் கம்மியாக வாங்கினதுக்கு பிரசாந்த் ஒரு காரணம். அப்போ என்னுடைய ஹேர் ஸ்டைல் வந்து பிரசாந்த் மாதிரியே இருக்கும். இப்போ ஹேர் இல்லை, ஸ்டைலும் இல்லை, அது வேறு விஷயம். சிந்திச்சு எல்லாமே சிந்திச்சு வைகாசி பந்தாச்சு. அது பிரசாந்துக்காக ஒரு 10 தடவை, தேவாசாருக்காக ஒரு 10 தடவை, அப்படி வந்து தொடர்ந்து இந்த படத்தை நாங்கள் பார்த்தோம். அன்றிலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 15-20 படங்களுக்கு மேலே பிரசாந்த் சாருக்கு நான் எழுதியிருக்கேன். என்னுடைய முதல் ஹிட் சாங்கே வந்து ஹலோ திரைப்படத்தில் சலாம் குலாம் பாடல் தான். என்னுடைய இரண்டாவது படம் அது. முதல் படம் சீமான் சார், அண்ணன் சீமான் அவர்களுடைய இயக்கத்தில் வீரநடை. இரண்டாவது படம் தேவாசர் என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அலோ படத்தில் அந்த சலாம் குலாம் பாடல் எழுத வச்சார். ஒரு தீபாவளி திருவிழா அன்று, தீப திருவிழா அன்று அந்த படம் வெளியாகி எல்லா சேனல்லையும் அந்த பாட்டு மட்டும்தான் கேட்டுகிட்டு இருந்துச்சு. பட்டாசு சத்தத்தை விட ரொம்ப பரபரப்பாக அதிகமாக. ஆனால் அந்த பாட்டுக்கு என் பேரை போடல, வேறு ஒரு பெரிய கவிஞர் மற்ற பாடல் எழுதினதுனால மொத்தமாக ஒரு பேரை போட்டாங்க. அதுக்கு பிறகு ஆனந்த விகடனில் என்னுடைய புகைப்படம் போட்டு இது நாமத்துக்குமார் இருந்துன்னு சொன்ன பிறகு தான் வெளில தெரிஞ்சது. அன்றிலிருந்து பிரசாந்த் அவர்களை நான் தொடர்ந்து ஒரு ரசிகனாக அவருடைய படங்களை நான் பார்த்து வந்திருக்கிறேன். அது எத்தனையோ படத்தில் பார்த்துட்டு எனக்கு இந்த ஆண் அழகங்கள சேரி கட்டி செம்மையாக இருந்தீங்க சார். சைஸு பிரம்மாண்டமாக இருந்தது. உண்மையிலே வேற யாருக்குமே அந்த வேலி கட்டை போட்டு அவ்வளோ ஒரு அழகு பார்க்க முடியாது. உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணியிருக்கோம் சார் உங்களை. தேங்க்யூ. ப்ளீஸ் ரூபா, எனக்கு பொக்கே இல்லையா? எல்லாருக்கும் பொக்கே கொடுத்தீங்க, எனக்கு சும்மா சும்மா அதே பொக்கே தான் வருதான். கொடுத்துட்டேன். நிறைய பேர் விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஏங்க நான் சின்ன வயசுல நடிக்க வந்தாங்க, எனக்கு அவ்வளோ வயசு ஆகுதுங்க. 17 வயசு நடிக்க வந்தேன், அவ்வளோதான். உங்களோட ஒரு வயசு மூத்தவன், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. தவிர்த்து என்னமோ எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நான் 1960 நடிக்க வந்தேன், இல்லையே 90 தானே, எனக்கு என்ன இப்படி இப்படி ஒன்று வயசு ஆகலையே. பட் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து, இந்த படம் நாங்கள் பண்ணும்போது யார் இருந்தாலும் சரி ஒரு ஃபோன் கால் பண்ணி இது மாதிரி இந்த படத்தை நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது ஓ மை காட், அந்த ரெஸ்பான்ஸ் இம்மிடியேட்டாக வந்து ஓகே, வேறு எந்த வார்த்தையும் பேசாமல் அடுத்த செகண்ட் வந்து நாங்கள் இங்கே லொக்கேஷன் சொன்னோமோ வந்து நடிச்சு கொடுத்தாங்க. அது வந்து திவ்யதர்ஷினியாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒவ்வொரு ஃபோன் கால். ஏன்னா வந்து ஜோடி நம்பர் டைமில் அவங்களை மீட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஜட்ஜு, அவங்க கண்டஸ்டன்ட், எங்கடா திட்டு வாங்காத டைமும் இல்லை. த ரிலேஷன்ஷிப் ஐ ஷேர் வித் எவ்ரி ஒன். அதை வந்து இன்றைக்கி சாகசம் படம் பண்ணும்போது த லவ் தட் கேம் பேக், அதாவது तंबी रामैया सर नाजर सर पड़म वो स्टार स्टार्टर पड़म अव्लो आर्टिस्ट तुलसी मैडम जॉन विजय पड़ा जॉन विजय फ्रेंड्स पड़म पाँच सूमा यूशल वो फैमिली फैमिली उन्मे फैमिली मारे नो एवरीबडी सिनेमा अपार्टमें इनकी वो पड़े इनको रोम सन्ोषमा पर स्पेशल 26 और हिंदी और पड़म अब रीमेक राइट्स 4 लैंग्वेजेस नमक अभी मादेशा सुनारे अंत पड़म पिछच पड़म पड़म ना डायरेक्ट पड़ो आशपे दयवे पड़ूंग सार वी आर रेडी टू अेमारी उड़ने सिंबु वो पाड़र कूड़ लक्ष्मी मेनन अनिरुद्ध पत्ती सोल्लणुम अनिरुद्ध पत्ती टेक्नीशियन म्यूजिशियन इन्नोरु म्यूजिक डायरेक्टर पड़त्तुल वंदु सिंपला अरे मणि नेरत्तुल पाट्टु पोयिट्टारु ना पणम कोडुत्तप्पो कूड वाणान्नु पोयिट्टारु अवर अव्वलो नोबल जेंटलमैन पणम वाणान्नु सोन्नदुक्काग सोल्ल अवरुडैय गेस्ट ओरु म्यूजिक डायरेक्टर पड़त्तुल कूप्पिट्टु एन्ना पाड वेच्चारु संतोषमा अदु पाडिट्टु पोनारु साहसम एंगा एल्लारुक्कुम ओरु पेरिय साहसम रोम्ब कष्टपट्टोम लास्ट ओरु 1 इयरा प्रशांत सर அவரோட மம்மட்டி அண்ணனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவரோட வர்க் பண்ணும்போது என்ன ஒரு ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஜாய் இருந்தது அதே தான் சாகசம் கூட ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லலாம் தியாகராஜன் சார் ஒரு ரொம்ப அவரோட he treated us so good ஒரு அவரோட இன்னொரு பையன் மாதிரியே he treated the whole team எல்லாரும் அவ்வளோ அழகா அந்த படத்தை பார்த்துட்டு because இந்த கம்பேக் இந்த film ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே जुलाई तेलुगु पड़म अभी रीमेक पड़े फर्स्ट टाइम अंत पड़म वो पेरिय हिट तेलुगुला सेम टाइम ऑडियो कूड पेरिय हिट सो एंगलुक्कु पेरिय चैलेंज इंद पड़म तमिल कूड पेरिय हिट पण्णनुम सोल्लिट्टु सो ऑल द एवरी नींगा पार्थ एल्ला पाट्टुमे रोम्ब चैलेंजिंगा इरुंदु पण्णुम बोधु